Hi friends, இன்னைக்கு வந்து intraday trading or day trading பத்தி just introduction பார்க்க போறோம். சோ வந்து day trading என்னன்னா ஒரு ஷேர் அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே விற்கிறது. சோ வந்து இதுல என்ன ஏன் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விக்கணும்னு சொல்லிட்டு எதனால அது மாதிரி பண்றாங்க, சோ எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பாக்குறோம். ஸோ வந்து ஸோ உங்களுக்கு டே ட்ரேடிங்னா ஒன்று கிளியராக இருக்கணும், அன்னைக்கு வாங்கினீங்கன்னா அன்னைக்கே விற்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு ஷேரை வந்து நீங்கள் வாங்கிட்டு அது ப்ரைஸ் ஏறின பிறகு விற்கலாம். ஸோ ஒரு ஷேர் வந்து 100 ரூபாயில் போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் 102 இல்லை 103க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2-3% இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது அதை விற்றிங்க அப்படின்னா 2 ரூபா இல்லை 3 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது, 2-3% ப்ராஃபிட். இது வந்து ஒன் வே. இது ஆப்போசிட்டாகவே பண்ணலாம். ஒரு ஷேர் வந்து இறங்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதை விற்றுட்டு பிறகு வாங்குறது, அது எப்படி வித்துட்டு வாங்குறது சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். யூஸ்வலாக அப்படின்னா வந்து புரோக்கர் அவங்க ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது இந்த ஷேர் 100 ரூபாயில் போயிட்டுருக்கு, உங்களுக்கு 98 ரூபாய்க்கு போகணும்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் ஆல்ரெடி ஷேர் வச்சுருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு அதை விற்றுட்டு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வாங்குறீங்க. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்க விற்றுட்டு 98 ரூபாய்க்கு வாங்கும்போது இன்ஜினியரிங் டவுன் சைடு உங்களுக்கு வந்து 2% ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஹோல்ட் வச்சுருக்கவங்களுக்கு அதே ஷேர் வந்து இருக்க போது, பட் வந்து உங்களுக்கு வந்து 2% கெயின் ஆகுது. இது வந்து ஷார்ட்டிங்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஷார்ட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை பை அண்ட் செல் லாங் பொசிஷனாக இருந்தாலும் சரி காலைல வாங்கினீங்கன்னா சாயந்தரத்தில் விற்றணும். ஐ மீன் யூஸ்வலாக மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகுது, நீங்கள் வந்து 3:30 வந்து நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் அந்த ட்ரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து டே ட்ரேடிங்கோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு மார்ஜின் தருவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து 10,000 ரூபாய் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம், அப் டு 10 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷேர் இருக்குது உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கும்போது நீங்கள் வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கம்மியாக தான் வாங்கலாம். இதே வந்து உங்கள் 10 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா கொடுத்தாங்க மார்ஜின் கொடுக்கும்போது நீங்கள் 1 லேக் வரைக்கும் வாங்கலாம். ஸோ மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 10 பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஸோ 101 ரூபா போகும்போது விற்கிறீங்க. ஸோ வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 100 ரூபீஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், 1%. ஏன்னா 10,000 ரூபாயில் 1%ங்கிறது வந்து 100 ரூபீஸ் தான். இதே வந்து 10 டைம்ஸ் மார்ஜின் தராங்க அப்படிங்கும்போது நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்காமல் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படிங்கும்பொழுது 1 லட்ச ரூபாயில் 1%ங்கிறது 1,000 ரூபா. ஸோ வந்து பட் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 10,000 தான். ஸோ 10,000த்துக்கு வந்து 1,000 ரூபாங்கிறது வந்து 10%. ஸோ உங்களுக்கு வந்து 10% வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன்லேயே கிடைக்கும். இதே ஆப்போசிட்டும் உங்களுக்கு உண்டு, அதே லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட அதே 10% லாஸ் போகும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம்லிங்னு சொல்லலாம், பட் வந்து நீங்கள் வந்து ஸோ ஒரு சிஸ்டம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ஒரு லாஜிக் க்ரியேட் பண்ணிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து கேம்லிங் இல்லாமல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கலாம். அதனால் வந்து வெரி ரிஸ்கி, ஏன்னா வந்து நீங்கள் லாஸ் எந்தளவுக்கு இருக்கோ அதேமாரி வந்து கெயினும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு 10 ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 10ல் ஒரு 7வது நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்தால் தான் ஓவராலாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். 10ல் வந்து நீங்கள் 5 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு 5 லாஸ் ஆகிடுச்சு அடிக்கும்போது ஓவரால் உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜ் ஷேர் கொடுக்கணும்போது உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ மினிமம் வந்து 10 ட்ரான்சாக்ஷனில் வந்து 7 ட்ரான்சாக்ஷனாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும். யூஸ்வலாக வந்து ட்ரேட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் வந்து ப்ரோக்கர்ஸ்லாம் கம்மியாகவே தருவாங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து டெலிவரி ஐ மீன் லாங் டேர்மாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து 0.1%, 0.2% அதுமாதிரி இருக்கும். பட் வந்து டெலிவரிக்கும் போது 0.01% தான் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரோக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கு வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மார்ஜின் தரதுனால அவங்களுக்கு நிறையா ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ப்ரோக்கர் ஸ்டில் 0.01 இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறையா காசு வரும் அப்படிங்கிறதுனால அவங்க 0.01%க்கு தருவாங்க. ஸோ ட்ரேடிங்லேயே வந்து இப்போ நீங்கள் வந்து ஓகே ஃபுல் டைமாக நீங்கள் பண்ணுறீங்க எந்தெந்த ப்ரோக்கர் சூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா ஒரு சின்ன ஐடியா தரேன். ஏன்னா நான் ஒரு 1-3 இயர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் தான் பண்ணியிருந்தேன், டே ட்ரேடிங் தான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு அவங்க எல்லா ஸ்கிரிப்டுக்கும் உங்களை வந்து இப்போ 1000 ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் 1000 ஸ்கிரிப்ட்லேயும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அவங்க வந்து மார்ஜின் தருவாங்க. ஸோ வந்து நீங்கள் பாக்கி அதே ஷேர்க்கான் அடிக்கும்போது ஒரு top 100, top 200 ஸ்கிரிப்ட்ஸ் தந்துருவாங்க. மேபி வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அதுமாரி வந்து நல்லா பர்ஃபார்மன்ற ஐ மீன் எப்படி சொல்ல ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஷேர்ஸ் கொண்டு தான் வந்து அவங்க மார்ஜின் தருவாங்க 10 டைம்ஸ் அதுமாரி. பட் ஏஞ்சல் ப்ரோக்கிங் வந்து இனி எல்லா ஸ்கிரிப்டுக்கும் மார்ஜின் தருவாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணி எங்க இந்த ஷேர் வாங்க போகிறீங்கன்னா அவங்களே வந்து மார்ஜின் கொடுத்துட்டு நீங்கள் 10,000 வச்சுருந்தா நீங்கள் 1 லட்சம் வரையும் வாங்கலாம். ஸோ அதனால் எல்லா ஸ்கிரிப்ட்டும் தருவாங்க. பட் ஆனால் ஷேர் கானில் வந்து லிமிட்டட் ஸ்கிரிப்ட் தான் தருவாங்க, அது மெயின் அட்வான்டேஜ். ஸோ அது இல்லாமல் வந்து இன்னொரு
ப்ரோக்கரேஜ் பார்க்கலாம், டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்குது. ஸோ ஜீரோ தான் வந்து அவங்களும் எல்லா ஸ்கிரிப்டுக்கும் மார்ஜின் தர்றாங்க, பட் கம்மியாக தருவாங்க. அவங்க ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் தான் தருவாங்க. ஒன்லி வந்து பெரிய பெரிய ஸ்கிரிப்டுக்கு தான், பெரிய லார்ஜ் கேப் கொண்டிருந்தால் அவங்க வந்து டென் டைம்ஸ் தருவாங்க. ஸோ சின்ன சின்ன கம்பெனிக்கெல்லாம் வந்து கம்மியாக தான் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதை பார்த்துக்கணும், ரெக்யர்மெண்ட்டை பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் எல்லா கம்பெனிலையும் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏஞ்சல் ப்ரோக்கிங் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கம்மியான இதில் ஒரு குறிப்பாக ஒரு 10 இல்லை 50 டாப் 10 டாப் 50 தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டே ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் கான் இல்லை ஜீரோ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டாப் 10 டாப் 20 அதுமாரி ஸ்கிரிப்ட்க்கு வந்து ஷேர் கான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் சம்டைம் 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து மார்ஜின் தருவாங்க. இதெல்லாம் வெரி வெரி ரிஸ்கி. ஸோ 10 டைம்ஸ்னால் 10% ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து 20 டைம்ஸ் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து 20% எடுக்கலாம், பட் லாஸ் வந்துச்சுன்னா 20%. அதுவும் பயங்கரமாக அந்த ஸ்டாக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன்லேயே உங்கள் ஃபுல் முதலையும் நீங்கள் வந்து போகிறதுக்கான லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து வெரி ரிஸ்கி. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லை ஓவராலாக ஒர்க் ஆகிற மாரி இல்லை ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.